ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா, என்ன காரணம் அது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ ரொம்ப சிம்பிளான காரணம் தான். ஸோ இந்த காரணம் வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சீக்கிரமாகவே வந்து கன்சீவ் ஆகிடலாம். ஸோ அது என்ன காரணம் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நீங்கள் நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் ஆகி வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் வந்து வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு 1.5 வருஷம் வந்து குழந்தை நிற்கிற கன்சீவ் ஆகலை அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்ல, வெயிட் பண்ணலாம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது நல்லது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செக்கப்லாம் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் செக்கப் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நார்மலாகிடும். ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 குழந்தை, எனக்கு வந்து தைராய்டும் இருந்துச்சு அண்ட் பிசிஓடியும் வந்து இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிரச்சனைக்குமே வந்து நான் டேப்லெட் எடுத்தேன், எனக்கு நார்மல் ஆகிடுச்சு, எனக்கு ஹெல்த்தியாக 2 குழந்தையும் வந்து டெலிவரி ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பீரியட் டிலே ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி வந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? 1.5 வருஷம் வந்து நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த 1.5 வருஷம் கழித்து வந்து நீங்கள் வந்துட்டு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி செக்அப் பண்ணுவாங்க, இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, சரியாக போயிடும். அண்ட் ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட பர்சனல் விஷயம், அது வேறு வரும். ஸோ லேடிஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வந்து அடுத்து ஜென்ஸ்க்கு வந்து செக் பண்ணுவாங்க ஹெல்த்து. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா மெடிசன் இருக்குது, அதை கொடுத்து வந்து டாக்டர் வந்து ஈஸியாகவே வந்து இதை சரி பண்ணிடுவாங்க. அண்ட் நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஜாலியாக தான் இருப்போம், அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யோசிக்க வச்சுருவாங்க. என்ன கல்யாணம் 1 வருஷம் ஆகுது, இன்னும் வீட்டில் பாப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு உங்களை யோசிக்க வச்சுருவாங்க. ஸோ அவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்மளை பற்றி, நம்மளுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். அதனால் அவங்க சொன்னாலும் எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை, எங்களுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன் ஆகிறீங்க? ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகலையா, ப்ரெக்னென்ட் ஆகலையா, ப்ரெக்னென்ட் ஆகலையான்னு அதை பற்றி யோசிச்சு உங்களுக்கே தெரியாமல் வந்து நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டிப்ரெஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்ட் வந்து நீங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெரிய பெரிய முக்கியமான ஒரு காரணம், ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம், இந்த மாதம் நின்றுடுமா, இந்த மாதம் நின்று. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு அடிக்கடி வந்து ப்ரெக்னென்சி கார்டு வாங்கி செக் போகிறோம். நான் 2 நாள் 3 நாள் கழிச்சிருந்தா கூட ப்ரெக்னென்சி கார்டு வாங்கி நம்ம ஒரு ஆர்வத்தில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. 3 டேஸ் போதா, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பத்திரமாக இருந்துக்குவோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். 4 டேஸ் தள்ளுதா, ஓகே அப்படின்ட்டு. ஒரு 10 டேஸ் ஆகுதா, ஓ 10 டேஸ் ஆகிடுச்சு, ஓகே நம்ம செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பாருங்கள், அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் 1 டே 2 டேயில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுறீங்க, அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுது. ஸோ 1 டே 2 டேஸ் போதா, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்களா, ஓகே நெகட்டிவ்னு வருதா, ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெலாம் வந்து உடனே வந்து காட்டாது, ஒரு 10 டேஸ் தள்ளினாதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்ற ரிசல்ட் காட்டும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு வேளை நெகட்டிவ் காமிச்சுது, பீரியட்ஸ் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மந்த் இல்லைன்னா அடுத்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி, ஐயோ நம்ம ஒன்றும் ப்ரெக்னென்ட் ஆகலையே, ரொம்ப ப்ரெக்னென்ட் ஆகலையே, எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்றதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஹாப்பியாக கொண்டு போங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, ஓகேங்களா? அது ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா? ஹெல்த்தியான ஃபுட் டெய்லி வந்து பழம் சாப்பிடுங்க, நிறைய ஹெல்த்தியான காய்கறிகள் சாப்பிடுங்க. நீங்கள் வந்து குழந்தைக்கு உங்கள் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அவுட் சைட் ஃபுட், வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஃபுட்லாம் கெமிக்கல் அதெல்லாம் நிறைய கலந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன வந்த விஷயமே இதுதான்.
ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டிப்ரெஷன் ஆகாதீங்க அண்ட் எக்ஸ்பர்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், பட் வந்து நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறனால அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா வந்து அதனால வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறோம், ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு காரணமாகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு டிலே ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. மற்றவங்க எதனா சொன்னாங்க அப்படின்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களுக்கு தெரியும் உங்கள் ஹெல்த் பற்றி, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும் உங்களை பற்றி இல்லையா? ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நான் உங்கள் கூட வந்து எதுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து இதனால் வந்து நிறைய டிப்ரெஷன், ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.